Thank you.
எங்களுக்கு உம்முடைய ஆவியான படையை தருளும். அந்த ஆவியின் ஏவுதலால் நாங்கள் நன்மையானவற்றை தேடுதலையும் அவற்றை செயல்படுத்த ஊக்கம் பெறவும் அருள்வீராக. உங்களோடு தூயாவியல் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர்களாக உமை ஆடுகின்றோம்.
இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் குழந்தைகள் கழித ஏழாவது மடத்தின் வாசகம். சகோதர சகோதரிகளே, நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூல் எழுதியுள்ளது. அதற்கேற்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுள் எங்களையும் அவரோடு உயிர்த்தெழ செய்து அவர் திரும்பும் நிறுத்துவார், உங்களையும் அவ்வாறு நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கேற்றவே நிகழ்கின்றன. இறையவள் பெறுவரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். எங்கள் உடல் அடித்து கொண்டிருந்தாலும் எங்கள் உள்ளார்ந்த இழப்பு நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. எனவே நாங்கள் மனம் தளர்வதில்லை. நம் அடைய மின்னல்கள் மிகவும் எளிதில் தாங்கக்கூடியவை. அவை சிறிது காலம் தான் நீடிக்கும், ஆனால் அவை ஈடு என்று மாட்சியை விளைக்கின்றது. அம்மாட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும். நாங்கள் காண்பவற்றை அல்ல, நாங்கள் காணாதவற்றையே நோக்கி வாழ்கிறோம். காண்பவை நிலையற்றவை, காணாதவை என்றென்றும் நிலைத்திருப்பவை. நம் இவ்வளவில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் கடவுளிலிருந்து கிடைக்கும் வீடு ஒன்று மின்னுலகில் நமக்கு உண்டு. அது மனிதன் கையால் கட்டப்படாதது, நிலையானது என்பது நமக்கும் தெரியும் அல்லவா? இது ஆண்டவர் அனுமதம் அருள்வாக்க. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு சென்றார். மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடிய நாள் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை. அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வர சென்றார்கள். ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டனர். மேலும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைவூர் அறிஞர் இவனை வெயில் செவ்வூர் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆகவே அவர் அவர்களை
நம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு ஓமைகள் வாயிலாக கூறியது. சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது. தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவு பெற்று போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது. அதுவே அவனது அழிவு. முதலில் வலியவரை கட்டினால் அன்றி அவ்வலியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருட்களை எவராலும் கொள்ளையிட முடியாது. அவரை தட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், தூய ஆவியாரை கழித்து உடைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார். அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார். ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள், அவர்கள் கூறும் பரிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இவனை தீய ஆவி பிடிச்சிருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார். அப்பொழுது அவருடைய நாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வர சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே, கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஒரு நாள் ஒரு மனிதன் கோவிலுக்கு முன்னாடி நின்று அழுது கொண்டிருந்தான். வேதனையோடு அழுது கொண்டிருக்கிறான். என்ன அழுது கொண்டிருக்கிறான் என்றால், கடவுளுடைய அந்த இரக்கத்தை இறக்கி அழுது கொண்டிருக்கிறான். அப்ப கடவுள் அவனுக்கு தோன்றி ஏன் அழுகிறான் என்று கேட்டு அவனுடைய அழுகை குரலில் நாம் கேட்கிறார். அப்படி கேட்டுட்டு அவன் கையிலே ஒரு புத்தகத்தை ஒரு புக்கை கொடுக்கிறார். அவன் ரொம்ப மகிழ்ச்சியோடு அதை வாங்குகிறான். அந்த புக்கில் கடவுளை அன்பு செய்பவர்கள் அப்படின்னு சொல்லியிருது. இந்த புக்கில் கடவுளை அன்பு செய்பவர்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படின்னா அதில் லிஸ்ட்டு யாரெல்லாம் கடவுளை நேசிக்கிறாங்களோ கடவுளை அன்பு செய்கிறாங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஒன்றை எடுத்து பார்த்து அவங்க மகிழ்ச்சி. இப்போ யாரெல்லாம் கடவுளை நேசிக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க பார்க்கணும். அதிலும் குறிப்பாக யார் பேர் உள்ள இருக்கா அப்படின்னு பார்க்கணும். முதல் பக்கத்தை எடுக்கிறான், இரண்டாவது பக்கத்தை எடுக்கிறான், மூன்றாவது பக்கத்தை எடுக்கிறான். எல்லா பேரும் வந்து அவன் பேர் அதில் கொஞ்சம் இல்லாத மாதிரி இருக்கு. மறுபடியும் எடுக்கிறான் 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 எடுக்கிறான். கடைபேசி பக்கம் வந்துச்சு, அங்கேயும் அவன் பேர் இல்லை. ஒரே வருத்தமாக போச்சு. ஐயோ, நம்ம ரொம்ப கடவுளை நேசிக்கிற போல வந்து செய்கிற போல நம்ம பேரே இல்லாமல் போயிடுச்சு. நம்ம அழுகிறதுக்கு நம்மளை கடவுளை நேசித்தாத்தானே கடவுள் என்ன செய்வார் நமக்கு. இப்போ நம்ம தான் கடவுளையே அன்பு செய்யலை, அதில் லிஸ்ட்லேயே நம்ம பேர் இல்லைன்னு ரொம்ப வருத்தத்தோடு இருந்தான். அதே நேரத்தில் கடவுள் மறுபடிக்கும் தோன்றி இன்னும் ஒரு புக்கை கொடுக்குறார். அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒருத்தில் தான் இல்லை, இன்னொரு பக்கம் வந்துருச்சு போல அப்படின்னு அதை தொடர்ந்து பார்க்கலாம். அந்த டைட்டில் போட்டு கடவுள் அன்பு செய்கிறவர்கள்.
நம்மை கடவுளை அன்பு செய்கிற பெண், கடவுள் யாரையெல்லாம் அன்பு செய்கிறார் அவங்களுடைய விஷயம். அப்போ இவனுக்கு போனதுல தான் இல்லை, இதுலையாக எப்படியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக வாங்கி அந்த புக்கை அப்படி திறக்கிறான். திறந்த உடனே அவனுடைய பெயர் முன்னால் இருக்கும். கடவுள் யாரெல்லாம் அன்பு செய்தார்கள் அந்த லிஸ்ட்ல அவனுடைய பெயரை பார்த்து அவன் மிக மகிழ்ச்சி அடைகிறான். பிரியமானவர்களே, நம்ம சில நேரங்களில் நினைக்கிறோம் கடவுள் அன்பு செய்யக்கூடியவர் ஆகியிருக்கிறார், ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் அதே நேரத்திலே கடவுளுக்கு இது பண்ணினாதான் கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் அப்படிங்கிறது இல்லை. கடவுள் எல்லோரையும் அன்பு செய்கிறார். நம்ம இதை பண்ணினாதான் அன்பு செய்கிறார், அதை பண்ணினாதான் அன்பு செய்கிறார் என்பதல்ல. கடவுளுடைய அன்பு எல்லையற்ற அன்பு. நல்லோர் மேலும் தீயோர் மேலும், நல்லவங்க மேல மழை பெய்ஞ்சா பரவாயில்ல, தீயவர்கள் மேலும் மழை பெய்யும், அதுதான். அப்போ கடவுளுடைய அன்பு எல்லோர் மேலும் உண்டு. இன்னும் சிறப்பாக விவிலியம் சொல்லப்படுகிறது, பாவிகள் மீது இன்னும் அதிகமாக இருக்கிறார். பாவிகள் தான் அன்பு செய்யக்கூடாது, நல்லவர்களை தான் அன்பு செய்யணும், நீதிமான்கள் நேர்மையானவர்களை தான் அன்பு செய்யணும். ஆனால் நம்முடைய சிந்தனைக்கு நம்முடைய புத்திக்கு எதிராக சொல்றது கடவுள் ஒன்று நினைப்பார் மனிதன் நினைப்பது போல கடவுள் பாவிகளை தான் அன்பு செய்கிறார், நெருங்கி வருகிறார். அப்போ கடவுளுடைய அந்த ஆசிரை பெறணும்னா நம்ம செய்கிற ஜபங்கள் மட்டுமே போதாது, நம்ம செய்கிற நல்ல காரியங்கள் மட்டுமே போதாது, இதை வச்சு தான் கடவுள் அன்பு செய்யணும் அப்படின்னா. அப்போ கடவுள் காரியங்களை செய்யாதவங்கெல்லாம் என்ன எல்லாருக்கும் நல்லது தான் போகும். கடவுளுடைய காரியங்களை பூசையில் கலந்துனவங்க மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா, பூசையில் கலந்துதான் எவ்வளோ பேர் ஒருத்தருக்கு உதவி செய்யணும், உதவி செய்யணும் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போவான் அப்படின்னா, கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்னா அப்ப மீதி பேருந்த கடவுளுடைய இறக்கம். நீ நல்லது செஞ்சாலும் நல்லது செய்யாதானும் அப்பா எப்படி தன்னுடைய பிள்ளையை அன்பு செய்வார், தன்னுடைய பிள்ளையை பெற்ற பிள்ளையை அவன் நல்லவனோ கெட்டவனோ கடவுளுடைய அன்பு அந்த பிள்ளைக்கு எப்போது இருக்கும், தந்தையுடைய அன்பு எப்போது இருக்கும். பூதாரியனுடைய உண்மையிலே பார்க்கிறோம், அதான் செய்கிறார். நல்லவன் மூத்தவன், ஆனால் இளைவன் ரொம்ப அதிகமாக நேசிப்பதாக இயேசு தன்மையான ஒரு கதையை சொல்றார். அதே போல கடவுளுடைய சித்தத்தை விரும்பி செய்கிறவர்கள் மீது நிறைய அன்பு நிறைய அன்பு செய்கிறார். ஆனால் செய்யாதவர்கள் மீதும் இறைவன் இரக்கம் காட்டக்கூடிய அன்புதான் இறைவன் இயேசுடைய அன்பு. பாவிகள் மீது தானே இறக்கி வந்து அன்பு செய்யக்கூடிய இயேசுடைய அன்பு. எனவே பிரியமானவர்களே, அதே நேரத்தில் அதே அதனால நம்ம எப்படி இருக்கலாமே அப்படிங்கிறது அல்ல, இறைவனுடைய சித்தத்தை அதான் சொல்றாங்க. என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுபவர்கள் என் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும். இப்போ கடவுளுடைய காரியத்தை செய்கிறவங்களா அவர் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது, அவர்கள் எல்லாம் என்னுடைய சொந்தங்கள், என்னுடைய உறவுகள், நான் ரொம்ப அவர்களை நேசிக்கிறேன். கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவர்களை கடவுள் ரொம்ப நேசிப்பதாக சொல்லுகிறார், அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதாக இருக்கிறார், அவர்களோடு இருப்பதாக இணைந்திருப்பதாக சொல்லுகிறார். அதனால இறைவனை நேசிப்பவர்கள் நீதிமான்கள் நல்லவர்கள், நல்ல காரியங்கள் செய்பவர்களை இறைவன் அதிகமாக நேசிக்கிறார், அவர்களோடு இருப்பார். ஆனால் இறைவனுடைய இரக்கம் இவர்கள் மீதும் இருக்கும், அவர்கள் அதை மறந்து
அதனால நாம் இறைவனுடைய சொந்தங்களாக நெருங்கி வரணும். இந்த காரியங்கள் எல்லாம் நம்மை இறைவனுடைய பக்கத்திலே கூட்டி சேர்க்கிறார், நம்மை கடவுளோடு இணைக்கிறார். அதுதான் நமக்கு வேண்டும், அதுதான் இறைவனுடைய சித்தத்துக்குள்ள. ஏனென்றால் நாம் அனைவரும் கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அனைவரும் கடவுளை போல இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். எனவே அப்பேற்பட்ட இறை சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக நாம் இருந்து தொடர்ந்து நம்மால் இயன்ற அளவுக்கு கடவுளுக்கு மகிமை சேர்த்து இறைவனை புகழ்ந்து ஆராதிப்போம், இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம் என்ற அந்த நிலையோடு நாம் தொடர்ந்து நாம் இதிலே சிறப்பாக செய்து கொண்டாடுவோமா. Thank you.
சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கிற திருப்பலி எல்லாம் அல்ல தந்தைய ஆக்கியரை விளக்கேற்றதாகும்படி ஜெபிப்பேன். அகத்துவமிக்க இறைவா, நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பலியை தன்மையுடன் தந்தோம். தம் நண்பர்களுக்காக தம்மையே கையெழுத்த இயேசுவின் பலியை நிறைவேற்ற நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை ஏற்று அவர் எங்களுடைய அன்பை வளர செய்தோம். எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான கிறிஸ்து வழியாக உண்மை ஒன்றாகிறோம். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அந்த இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் நீக்கக்குரிய செயலமாகும். உலக அனைத்தையும் படைத்து காலத்தின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினேன். உமது சாயலாக மனிதனை உருவாக்கினேன். இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் அனைத்தையும் அவனுக்கு படிய வைத்தேன். இவ்வாறு அவன் உமது படைப்பிற்கெல்லாம் உமது பதிலானியாய் ஆட்சி செலுத்தவும் உமது கைத்திறனின் மாண்பினை கண்டு உடைய இடையனார் உண்மை இடையனார் புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்துவிடினார். ஆகவே நாங்கள் வானக தூதர் அனைவரோடு சேர்ந்து நாங்கள் உண்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதான், அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனும் இது உங்களுக்காக கையெழுக்கப்படும் என் சரீரம். கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாக, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் ஜெபிக்கின்ற அனைத்து திருப்பலி கருத்துக்களையும் உடைய அருளையும் ஆசிரியை பெறப்பட்டிருக்கிறீர்கள். ஒவ்வொருவரையும் எங்களது குடும்பங்களையும் நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்துள்ளோம். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திரும்ப முயற்சி கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும்
இறைவன் தன்னை தாயான மாட்சிமிக்க மரியாள் புனித சுசையப்பர் புனித அப்போஸ்தலர் இவ்வுலகில் புகுந்தவராக இருந்தவராகிய புனித நனைவருடன் நாங்கள் நிலையான வாழ்வில் கோடமை கொண்டு உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இவந்தேத்து மறப்பதுள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவின் மனதிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. Thank you.
My heartfelt gratitude for this video, viewers. May God bless you all.